சேலம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் தண்ணீர் கேட்பது போல் நடித்து அவரை தாக்கி இருவர் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். ஏத்தப்பூர்ல கடந்த மார்ச் 23ஆம் தேதி குற்றக்கொண்டம்பாளையத்துல விஜயா அப்படிங்கிற ஒரு முதியவர் அவங்க வீட்டுல ரெண்டு அடையாளம் தெரியாத நபர்கள். சேலம் ஆத்தூர் அருகே பேருந்து நிலையம் அருகில் உள்ள புத்தர கவுண்டன்பாளையத்தில் மளிகை கடை நடத்தி வருபவர் 78 வயது மூதாட்டி விஜயா. இவர் கடந்த மார்ச் 23ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத ஒரு ஆணும் பெண்ணும் தண்ணீர் கேட்பது போல் மூதாட்டி வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அப்போது திடீரென மூதாட்டியின் வாயை பொத்தி அவர்கள் அவரை தாக்கி மூதாட்டி அணிந்திருந்த தங்கச்சையின் வளையல்கள் உள்ளிட்ட 7 சவரன் நகைகளை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். அப்போது காது அறுபட்ட நிலையிலிருந்த மூதாட்டியை மீட்டு அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி ஹரிசங்கரி தலைமையில் தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் வாகன சோதனையில் வசமாக சிக்கிய அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திருமலைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பதும் அவருடன் வந்த பெண் சுபாஷின் சித்தி மோனிஷா என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் குடும்பத்தோடு சென்னை கே நகர் பகுதியில் பானிபூரி கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது. அதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மூதாட்டியின் 7 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர்.